வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக. உயர்திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய இருட்டு ராஜா. இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 1. இருட்டு ராஜா. அவன் உதடுகளை குவித்து விரலை உபயோகித்து எழுப்பிய சீட்டி ஒளி தெற்கு தெரு மூலையில் எழுந்து வெகு தூரத்துக்கு பரவியது. சின்ன சின்ன தெருக்களை உடைய அந்த சிற்றூரில் அந்த சீல்கை ஒளி தெருவுக்கு தெரு விதவிதமான சரணங்களை உண்டாக்கியது. முத்துமாலைக்கு பொழுது விடிஞ்சிருச்சு. இனி ராத்திரி பூரா அவராசியம் தானே, பாலுருவா ஏன் தான் இந்த போக்கு போறானோ. பூச்சி வெட்ட யார் யாரையோ கடிக்குதுங்கிறாங்க. இந்த ராக்காடு வெட்டிய எதுவும் ஒன்னும் செய்யாது போல இருக்கு. இப்படியும் இன்னும் பலவாரும் அங்கே இருக்கும் ஊர்க்காரர்கள் பேசிக் கொண்டார்கள். வீட்டிற்குள் முடங்கி கிடப்பவர்கள்தான். அப்போது இரவு 6:30 அல்லது 7 மணிதான் இருக்கும். பகல் பொழுது குறைவு, ராத்திரி பொழுது அதிகம் என்று மக்கள் சகஜமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய பருவ காலம். இருட்டு கருங்கும் என்று கவிந்து கிடந்தது. ஊர் அப்பொழுது 3/4 அடங்கி கிடந்தது. இன்னும் 1 மணி நேரம் சென்றால் உயிர் உள்ளவர்களை உள்ளடக்கிய சமாதிகள் மாதிரி வீடுகள் அனைத்தும் மாறி நிற்கும். எவனோ மாயாஜாலக்காரனின் மந்திரத்துக்கு கட்டுண்டு உயிர் பற்று இயக்கமற்று போன இடம் போல அந்த ஊர் மோன நிலையில் காட்சி தரும். ஆந்தைகள் ஆங்காங்கே அலரும். எங்காவது ஒரு நாய் குறைக்கும். அதற்கு எதிரொலி போல் இன்னொரு நாய் குரல் கொடுக்கும். அது எதிரேற்று அடுத்த தெரு நாய் தொடரும். மற்றபடி அமைதி கனத்து கவிந்து தொங்கும். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காகவே வந்தவன் போல முத்துமாலை கிளம்புவான். அவனது சீட்டி ஒளி அமைதியை கொன்று இருட்டை கிழித்து எவ்வும். தெற்கு தெருவில் எழும் பிறகு தெருத்தருவாக தெரியும். பாட்டி என்ற பேரில் கத்துவதும் வீட்டுக்குள் ஒடுங்கி கிடப்பவர்களுக்கு எரிச்சல் தரும், பயத்தை உண்டாக்கும், குழப்பம் எழும், இன்னும் என்னென்னவோ செய்யும். முத்துமாலைக்கு பிடித்தது ஒரே பாட்டு. எப்பவோ ஒரு நாடகத்தில் கேட்டது. எவனோ கள்ளப்பாட் நடிகன் அமர்க்களமாக ஆடி குதித்து அட்டகாசமாக பாடியது. கோட்டைக்கு கொத்தளம் மீதிலேறி கூசாமல் குதிப்பே, ஏய் பலப்பா கூசாமல் குதிப்பே, காவலர் பிடிக்க வந்தா கத்தியால குத்துவே, ஐ ஜலச்சா கத்தியால குத்துவே, கொற்றவர்கள் பிடிக்க வந்தா குருவி போல பறப்பேன், பலப்பா குருவி போல பறப்பேன், ஒரு நீச்சலில் கப்பலையும் பிடிப்பேன், கல்கத்தா துறைமுகம் பார்ப்பேன். சொற்களை தொண்டையில் போட்டு உருட்டி புரட்டி காட்டுத்தனமாக பாட்டென்று முத்துமாலை கத்தி திரிகிற போது அரைகுறை தூக்கத்தில் கண்களை மூடி கிடப்பவர்கள் திடுக்கிட்டு விழித்துக் கொள்வார்கள். சண்டால பய, இவனோட நித்தம் நித்தம் இதே இளவா போச்சு என்று எரிச்சலோடு முணுமுணுப்பார்கள். வீட்டுக்குள்தான் முத்துமாலையின் முகத்துக்கு நேராக எதுவும் சொல்ல அந்த ஊர்க்காரர்களில் எவருக்கும் தைரியம் கிடையாது. சரியான பிசாசு பய, ஒன்னு கிடக்க ஒன்னு செய்து போடுவான் என்ற நினைப்பு எல்லோருக்குமே. ஊரையும் ஊராரை பற்றியும் அவனுக்கும் உயர்வான அபிப்பிராயம் கிடையாதுதான். முன் காலத்திலே விளக்குகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக இல்லாத நாட்களிலேயே ஒரு பழக்கம் இருந்ததாம். அதை ஒரு பழமொழி சொல்லுது, மலை வாயில பொழுதும் மக்கள் வாயில சோறும்னு. இருட்டுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு கடையை முடிச்சிட்டு சனங்க சுருண்டு படுத்துக்குவாங்க. அந்த நிலையை இந்த ஊர்க்காரங்க இன்னும் தாண்டல. எப்படா இருட்டும் நீட்டி நிமர்லான காத்துக்கிட்டு இருப்பாங்க, தூங்கு போனேங்க. பூனைகளாவது எலி கிளி அகப்படுமான்னு ராத்திரி வேளைகள்ல அங்கேயோ எங்கேயோ ஓடும். இவங்க அசைய கூட மாட்டாங்க, சரியான கிடைப்போதாங்க. இதை அடிக்கடி சொல்வதில் முத்துமாலைக்கு ஒரு ஆனந்தம். சொல்லிவிட்டு கடகடவென்று சிரிப்பானியை உருட்டி விடுவான். தெருவெல்லாம் புரண்டு ஒழிக்கும்படி. இரவு நேரங்கள் தான் அவனுடைய பகல் பொழுதுகளாகும். பகல்கள் அவனுக்கு தூங்கும் நேரம். ஒரு சமயம் அவன் சொன்னான், எவரோ ஒரு ஞானி ஒருத்தன் கிட்ட உபதேசம் பண்ணினாராம், ஆடுகளோடு படுத்துவிடு குயில்களோடு எழுந்திருன்னு. சீக்கிரம் படுத்து சீக்கிரமே எழுந்திருக்கிறது புத்திசாலித்தனம்னு அவர் சொன்னாராம். நான் அதிபுத்திசாலி, ராத்திரி படுக்க போறதும் கிடையாது, அதிகாலையில விழித்தெழுவதும் கிடையாது. எனக்கு ஏற்ற சீட பிள்ளைகளும் 2-3 பேர் சேர்ந்திருக்காங்க. சகாக்களை அழைப்பதற்காகத்தான் முத்துமாலை முதலில் தெரு மூலைகளில் நின்று சீட்டி அடிப்பான். நேரம் போக போக சும்மா ஜாலியாகவும் தான் உலாவி வருவது அறிவிப்பதற்காகவும் ஒலி எழுப்புவான்.
சீட்டி ஒளியிலேயே பாட்டுகளையும் ஊதி தள்ளுவதும் உண்டு. இந்த ஊர்க்காரங்க எனக்கு நன்றி கூறணும், என்ன பாராட்டணும். ராத்திரி பூரா நான் ரோந்து சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலயே திருடர்கள் பயம் இங்கு கிடையாது. முன்னால எப்படி இருந்துச்சு, அந்த தெருளை திருட வந்துட்டான், இந்த வீட்டுல களவு போயிடுச்சுன்னு அடிக்கடி ரிப்போர்ட் கிளம்புமே. ஐயாவால் தலையெடுத்த பிறகு அப்படிப்பட்ட பேச்சுக்கே இடம் இல்லாம போயிடுச்சு. இதை யோசிக்க வேணாம். இவ்வாறு சொல்லிவிட்டு உரக்க சிரிப்பதும் இவனுடைய இயல்பாக வளர்ந்திருந்தது. அன்று முத்துமாலை வழக்கம் போல் தெற்கு தெருவில் இருந்து கிளம்பி சீட்டி அடித்துக் கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு தெரு தெருவாக உலா வந்தான். அநேகமாக எல்லா வீடுகளும் அடைத்து கிடந்தன. வழியில் யாரும் தென்படவில்லை. எவராவது வெளியே போயிருந்தால் கூட வீடு திரும்புகிற பாதையில் முத்துமாலை நிற்கும் தெருவை தவிர்த்து சுற்றி வளைத்து சென்று விடுவார்கள். அவன் ஊராரை ஒன்றும் செய்ய மாட்டான் தான், இருந்தாலும் வீண் வம்பு எதுக்கு? அவனுக்கு எதிரே வருவானேன், அவன் எதையாவது கேட்க, நாம் ஏதாவது சொல்ல, அவன் சண்டை வளர்க்க, இதெல்லாம் என்னத்துக்கு? நாம முன்னெச்சரிக்கையாக விலகி இருப்பதுதான் நல்லது என்பது அந்த ஊர்க்காரர்களின் பாலிசி. நேரமாக அவனுடைய கூச்சலும் கும்மாளியும் அதிகரிக்கும். அவனுடைய தோழர்கள் சாராயம், கறி, காரம் மிக கலந்த மொச்சை கொட்டை முதலியவற்றோடு தயாராக இருப்பார்கள். ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் இருந்த அம்மன் கோயிலில் கூடி எல்லோரும் அவசரம் இல்லாமல் அவற்றை காலி பண்ணுவார்கள். பிறகு உரத்து பேசியவாறு சண்டையிட்டபடியும் கண்டபடி ஏச்சுக்களை குதித்து கொண்டும் தெரு தெருவாக அழைவார்கள். திரும்பவும் கோயிலுக்கு போய் குடிப்பார்கள், கூச்சலிட்டு தெரிவார்கள், சீட்டாடுவார்கள், தாயக்கட்டை விளையாடுவார்கள். இப்படியெல்லாம் செய்வதில் அவர்கள் இன்பம் கண்டார்கள். அவர்கள் யாரும் பயப்படுவதில்லை. முத்துமாலையும் அவனுடைய சகாக்களையும் அடக்கிவிட வேண்டும் என்று வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சில பேர் முயன்றதும் உண்டு. அவர்கள் வெற்றி பெறவில்லை. எடுத்த இடிப்பிலேயே அரிவாளையும் கத்தியையும் தூக்கிக்கிறவர்கள் முன்னே எப்படி துணிந்து நிற்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியும் துணிந்து கிளம்பிய ஒன்று இரண்டு பேர் சரியான பாடம் கற்றுக்கொண்டு ஓய்ந்து போனார்கள். அப்புறம் எவரும் முத்துமாலையின் வழியில் குறுக்கிட தைரியம் கொள்ளவில்லை. வானத்தில் முழு நில அசட்டு சிரிப்பு சிரித்தபடி ஊர்ந்து கொண்டிருந்தது. அதன் மங்கள் ஒளி ஊரை வெளிச்சப்படுத்தி விடவில்லை. வெளிச்சத்தை பற்றியோ இருட்டை பற்றியோ கவலை கொள்ளாத முத்துமாலை அம்மன் கோயிலில் வழக்கம் போல் பொழுதை போக்கிவிட்டு தனது இரண்டாவது சுற்றுலாவை நடத்தி கொண்டிருந்தான். கோட்டை தெரு என பெயர் பெற்றிருந்த சிறு தெருவை அடைந்ததும் அவன் கோட்டை கொத்தளம் மீதிலீறு என்ற பாட்டை அலறி ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னான். அப்போது மணி 10 நெருங்கிக் கொண்டிருக்கலாம். ஊர் ஒடுங்கிலும் வேறு சத்தம் எதுவும் கிடையாது. சுடுகாட்டு அமைதி. திடீரென்று ஒரு வீட்டின் திண்ணையில் இருந்து ஒரு குரல் வெடித்தது. போறதுன்னா போக வேண்டியதானடா, ஏன் இங்க நின்று தொண்ட தண்ணி வத்தும்படியா கத்திக்கிட்டு நிக்கிற என்று எதிர்பாராத விதமாக மண்டையில் கல்லை தூக்கி போட்டது போல் இருந்தது முத்துமாலைக்கு. என்னது என்னதுங்க என்று கேட்டான். அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவனது குரல் கூட மாறியிருந்தது. ஒரு நீச்சல்ல கப்பலை பிடிப்பேன், கல்கத்தா துறைமுகத்தை போய் பாப்பேன்னு சவால் விடுற மாதிரி சொல்றியே, அப்படியே போய் காட்டுறது தானே? இங்க நின்னு காட்டு கூப்பாடு போடுவானேன்னு கேட்டேன் என்று பதில் கண்ணீர் என்று ஒலித்தது. யாரது இப்படி இந்த ஊர்ல புது ஆள் போல இருக்கே என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவனாய் முத்துமாலை அந்த வீட்டின் முன்னே வந்தான். யாரியாதே, சூரப்புலி, இப்படி கொஞ்சம் நிலவுல வந்து மூச்சிய காட்ட, யாருந்தான் பாக்கலாம் என்றான். இந்த ஊருக்கு முத்துமலை எவ்வளவு பழையவனோ அவ்வளவு பழையவன் தான் நானும், நல்லா பாத்துக்கோ என்று திண்ணியை விட்டு இறங்கி படியில் நின்றான் மற்றவன். முத்துமலை அவனை உற்று பார்த்தான், நன்றாக கவனித்தான். அட தங்கரசு, நீ வடக்க இங்கேயே இருக்கிறதா சொன்னாங்களே என்றான். வடக்கே இருந்தா என்ன, தெக்க வரக்கூடாதா என்று இடக்காக கேட்டான் தங்கராசு. ஏன் வரக்கூடாது, பேச்சா வரலாம், தெக்க ஒரேடியா போனாலும் போகலாம். தனது பேச்சு சாதுரியத்தை மெச்சுகிறவன் போல் தானே சிரித்துக் கொண்டான் முத்துமாலை. அதுக்கு வேலையும் பொழுதும் வரணும். அது இருக்கட்டும், முத்துமலை நீ ஏன் இப்படியான? எப்படியான, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லையே, முன்ன இப்படியா இருந்த, நான் இங்க இருக்கும்போது இடைக்காலத்துல ஏன் இப்படி மாறி இருக்க? ராத்திரியெல்லாம் தூங்காம மத்தவங்களையும் தூங்க விடாம கெடுத்து விட்டுகிட்டு. ஏ, நான் தூங்கலங்கிறது சரி, மத்தவங்கள தூங்க விடாம கெடுக்கிறேங்கிறது சரி இல்ல. ஆந்தைகளும் அலறுது, கூவையும் கத்துது, அது மாதிரி ரா பறவைகளை ராசி நானும்.
ஊருக்காரங்க அதுகளுக்கு எப்படி பழகிக்கிட்டு போறாங்களோ அதே மாதிரி என் விஷயத்திலையும் பழகி போவாங்க. தங்கராசு அவனையே உற்று பார்த்தபடி, நீ ஏன் இப்படி மாறி போனேங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு முத்துமால என்றான். சரி, ஆச்சரியப்பட்டுகிட்டே இரு, கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல தானே தங்க போற, அப்ப பாப்போம் என்று சொல்லிவிட்டு முத்துமாலை நகர்ந்தான். அந்த தெரு திரும்புகிற வரையில் அவனுக்கு சுரத்தில்லை. சந்து திரும்பி அடி வைத்ததும் தன்னை சுதாரித்துக் கொள்ள விரும்பியவனாய் வளமாக சீட்டி அடித்தான். இரண்டு மூன்று தடவை அடித்தான். பிறகு அபூர்வமாக என்றாவது பாடுகிற ஒரு பாட்டை பாடலானான். சாலையிலே இரண்டு மரம் சர்க்காரு பச்ச மரம், எனக்கேத்த தூக்கு மரம் தங்கமே தில்லாலே, உனக்கேத்த மரமடியே பொன்னமே தில்லாலே. அந்த பாட்டை ஒலி குறைத்து தூரத்தில் தேய்ந்து மங்கும் வரை திணையிலேயே இருந்த தங்கராசுவுக்கு ஆச்சரியம் தனிய வழியை பிறக்கவில்லை. முத்துமாலை ஏன் இப்படியானான் என்று அவன் மனம் குறுகுறுத்து கொண்டே இருந்தது. முத்துமாலை ஏன் இப்படியானான் என்று நாமும் அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.